ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சிவாங்கியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிவாங்கியோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு 23வது திருமண நாள். ஸோ இதை வந்துட்டு நம்ம சிவாங்கி கூட அவங்களுடைய ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஹாப்பி 23 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி. நம்ம பின்னிமா அண்ட் வந்து கிருஷ்ணகுமார் சார் ரெண்டு பேருடைய ஃபோட்டோவையும் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. அண்ட் அதே போல் பின்னிமாவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு எடிட் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சிவாங்கியோட கசின் வந்துட்டு மேக் பண்ண வீடியோ தான் இது. ஸோ இதை வந்துட்டு நம்ம பின்னிமா வந்து ஷேர் பண்ணி ரொம்ப எமோஷ்னலான ஒரு பதிவையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சிவாங்கியோட சார்பில், நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம பின்னிமா அண்ட் கிருஷ்ணகுமார் சாருக்கு வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ் வந்துட்டு சொல்லிக்கலாம். அண்ட் அதே போல் நம்ம சிவாங்கி வந்துட்டு இந்த குக் வித் கோமாளி ஷோவில் வந்துட்டு செம்மையாக கலக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். ஒரு நியூ என்ட்ரி, பிகாஸ் அந்த குக் வித் கோமாளி சீசன் 2க்கு அப்புறமா சிவாங்கியை ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி செய்கிற வகையில் தான் நம்ம சிவாங்கியோட ஃபர்ஸ்ட் எபிசோடு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த சீசனில் வந்துட்டு ஆல்ரெடி பழைய 5 கோமாளிகள், நியூவாக ஒரு 5 கோமாளிகளையும் வந்துட்டு இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபன் பண்ணுறாங்க, அண்ட் கோமாளிகளை தாண்டி குக்ஸுமே வந்து ஃபன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் லான்ச் எபிசோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிவாங்கி மனோபால சாரோட வந்துட்டு பேரப் ஆகி இருந்தாங்க. ஸோ இந்த பேரும் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த பேரும் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அதே போல் நம்ம சிவாங்கி அண்ட் ரக்ஷன் அண்ணாவோட அந்த ஒரு தங்கமே, அந்த ஒரு க்யூட்டான பிரதர் சிஸ்டர் காம்போவையும் இந்த ஃபர்ஸ்ட் லான்ச் எபிசோட்லேயே வந்துட்டு நம்ம பார்த்தோம். அதுலேயும் நம்ம சிவாங்கியை பற்றி நம்ம ரக்ஷன் அண்ணா வந்துட்டு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு. அதாவது சிவாங்கி வந்துட்டு எல்லாருக்குமே செல்லம், லக்கி சாம் அண்ட் வந்து க்யூட்டாக இருப்பாங்க. அண்ட் அதே போல் சிவாங்கி கூட இருந்தாங்க அப்படின்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் போகலாம், இந்த மாதிரியே ரொம்ப பாசிட்டிவான வைப் வந்துட்டு நம்ம ரக்ஷன் வந்துட்டு சிவாங்கியை பார்த்து சொல்லுவார். ஸோ இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அகெயின் அந்த ஒரு சிஸ்டர் பிரதர் தங்கமே காம்போ வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் அதே போல் நம்ம பரத் அண்ட் சிவாங்கியோட அந்த க்யூட்டான ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங்கையும் இந்த சீசனில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம புகழ் இல்லை அப்படின்னா கூட மற்ற எல்லா கோமாளிகளும் அண்ட் வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த சீசனை வர லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். நிறைய எதிர்பார்ப்பு இந்த ஷோக்கு இருக்குது. ஸோ நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாமே அவங்க ஆல்ரெடி வெள்ளித்துறையிலையும் சரி சின்ன துறையிலையும் சரி இருந்தாலும் அவங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகவே ரொம்பவே மெனக்கட்டு இந்த ஷோக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஷோ மூலியமாக அவங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியை நம்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதே போல், பிகாஸ் போன சீசன் கூட பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம சீசன் 2ல கலந்துக்கிட்ட மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு வெள்ளித்திரையில் தடம் பதிச்சாச்சு. ஸோ அதனால் இந்த ஷோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஷோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த க்யூட்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.